பழம்பெரும் நடிகரான நடிகர் ஜோக்கர் துளசி கொரோனாவால் மரணமடைஞ்சிருக்காரு சென்னையில். இவர் வந்து பல்வேறு திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலே இவர் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த முதல் படத்தோட பேர் வந்து 1976 உங்களில் ஒருத்தி அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் இவர் நடிச்சிருப்பார். இதுதான் இவர் நடித்த முதல் தமிழ் படம். அதுக்கப்புறம் இவர் வந்து பல்வேறு தமிழ் படங்களில் நடித்தார். பல்வேறு தமிழ் படங்களில் நடித்த இவருக்கு நாடகங்கள்லேயும் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. நாடகங்களையும் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. இவர் வந்து கோலங்கள் அப்படிங்கிற நாடகத்தில் நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அழகு, வாணிராணி அப்படிங்கிற நாடகத்தில் கூட இவர் நடிச்சிருப்பார். இவர் வந்து வாணிராணி அப்படிங்கிற நாடகத்தில் வந்து இவர் வந்து லாயர் வாணிக்கு வந்து இவர் வந்து லாயர் வாணிக்கு வந்து இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இவருடைய கதாபாத்திரத்தோட பேர் வந்து பாயிண்ட்டு. அந்த நாடகத்தில் நடித்தது மூலமாக இவர் வந்து ரொம்ப பிரபலமடைஞ்சார். இவர் வந்து சீரியல் நடிச்சிருக்காரு, திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு வெப்சீரீஸில் கூட நாயுடு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட பல்வேறு தமிழ் பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு திரைப்படங்கள்லேயும் நாடகங்கள்லேயும் நடித்த இவர் கொரோனாவால் இறந்தது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு பேர் என்ன இறப்புன்னு தான் சொல்லணும். நிறையா பிரபலங்கள் நடிகர் நடிகைகள் வந்து இவருடைய இறப்புக்கு வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நாங்களும் எங்களுடைய சேனல் சார்பாக இவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.